Hi friends, நம்ம இங்க பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C programல நம்ம max function யூஸ் பண்ணி எப்படி நம்ம அதாவது பாத்தீங்கன்னா ஒரு float value நம்ம கொடுத்தா அதுல இருக்கிற fractional part தனியா அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த whole number தனியா பிரிக்கிறதுன்னு சொல்லி பாப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு அதாவது அட்வான்ஸ் ப்ரோகிராமிங் வீடியோஸ் வேணா நீங்க எங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராமோட அவுட் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம எப்படி கொடுக்குறதுன்னு எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ என்டர் த வேல்யூன்னு கேட்குதுன்னு என்ன பண்ணுறேன், 12.345 ஒரு ஃப்ளோட் வேல்யூ நான் அந்த இடத்துல கொடுக்க போகிறேன். 12.345 வேல்யூ கொடுத்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 ஹோல் பார்ட்டு, அடுத்தது 345 பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜினரி பார்ட்டு. இதை தான் நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், நமக்கு பார்த்தீங்கன்னா 12 தனியாக ஹோல் பார்ட் கிடச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 345 அப்படிங்கிற நமக்கு ஃப்ராக்ஷனல் பார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக ஸ்ப்ளிட் ஆயிரும். இதை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், நான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை என்ன பண்ணுறேன், சி ஃபைலாக ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் சியோட ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணிக்கிறேன், இன்க்ளூட் ஸ்டூடியோ டாட் ஹெச். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோனியோ டாட் ஹெச் ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் என்ன, நம்ம மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேத் டாட் ஹெச் அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணணும். நான் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேத் டாட் ஹெச்ங்கிற ஹெட்டர் ஃபைல் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாய்ட் மெயின், நம்மளுடைய ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிறது மெயின் ஃபங்க்ஷனில் தான். அதனால் பண்ணுறேன், ஜஸ்ட் அந்த மெயின் ஃபங்க்ஷன் இடத்துல டைப் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன், நம்ம எந்தெந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம். நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு டபுள் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் என்ன பண்ண போகிறேன், நான் வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ண போகிறேன். அதாவது ஃபஸ்ட் நம்ம கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிறதுக்காக என்யூ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் பார்ட் தனியாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகி ஸ்டோர் ஆகிறதுக்காக ஐஎன்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூ, அதாவது ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோல் வேல்யூக்காக ஐஎன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டேன். அடுத்தது ஃப்ராக்ஷனல் பார்ட்டுக்காக எஃப்ஆர்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎல்ஆர் எஸ்ஆர் அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதாக கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். இந்த மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டர் த வேல்யூ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன மெசேஜ் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் கொடுக்க வேண்டிய வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்கேன் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்புட் வாங்க போகிறேன். பர்சன்டேஜ் எல்எஃப், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டபுள் அப்படிங்கிற டிக்ளேர் பண்ணிக்கிறதுனால எல்எஃப் அப்படின்னு சொல்லி ஃபார்மட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன். அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ரஸ் ஆஃப் என்யூ அப்படிங்கிற நம்பரில் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகணும். அதனால் பண்ணுறேன் என் அட்ரஸ் ஆஃப் என்யூன்னு சொல்லி போய் கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஆர், அதாவது ஃப்ராக்ஷனல் வேல்யூ ஈக்குவல் டு எம்ஓடிஎஃப், அதாவது நம்ம அந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்திங்கன்னா எம்ஓடிஎஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ எந்த நம்பரில் ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால் என்ன பண்ணுறேன், நான் என்யூ அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் என்யூன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் ஐ, அதாவது அந்த ஹோல் பார்ட் நம்ம எதில் இருக்கணுமோ ஜஸ்ட் அதனுடைய அட்ரஸோடு நான் கொடுத்துக்கிறேன், அட்ரஸ் ஆஃப் ஐன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வரது பார்த்தீங்கன்னா இமேஜினரி, அதாவது ஹோல் நம்பர் வரும். அதனால் பண்ணுறேன் ஹெச்ஓஎல்இ ஹோல் நம்பர்னு சொல்லி ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எல்எஃப், அதாவது லாங் ஃப்ளோட்டில் நமக்கு வரதான் என்ன பண்ணுறேன், நான் எல்எஃப்னு சொல்லி ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிசல்ட் நம்ம பிரிண்ட் பண்ணோம், ஃப்ராக்ஷனல் பார்ட், ஜஸ்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட்னு சொல்லி என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறேன். பர்சன்டேஜ் எல்எஃப் ஃபார்மேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல் பார்ட் பிரிண்ட் ஆகணும். ஹோல் பார்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஎன் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கும். நான் பண்ணுற ஐஎன் கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் வேரியபிள் நமக்கு என்னாகும், ஃப்ராக்ஷனல் பார்ட் சேவாக இருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். நான் அந்த எஃப்ஆர் அப்படிங்கிற வேரியபிள் நேரத்தில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஎன் அப்படிங்கிற வேரியபிள் தான் யூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுற ஐஎன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கெட் சிஹெச், நமக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக நிற்கிறதுக்காக கெட் சிஹெச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அந்த இடத்துல கால் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணுறேன், நமக்கு எரர்ஸ் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் அடுத்தது கம்பைல் பண்ணுறேன், என்டர் த வேல்யூன்னு என்ன பண்ணுறேன், 12.345 கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா 12 அப்படிங்கிற ஹோல் பார்ட் தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் பார்ட்டு 345 நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, நம்ம எந்த ஒரு ஃப்ளோட் வேல்யூ இருந்தாலும் சரி அதனுடைய ஹோல் பார்ட் தனியாகவும் ஃப்ராக்ஷனல் பார்ட் தனியாகவும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராமிங் வீடியோஸ் வேணும்னாலும் அல்லது எந்த ப்ரோக்ராமிங்கினுடைய டியூட்டோரியல் வேணாலும் நீங்கள் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூடியூப்பில் எங்களுடைய வீடியோஸ் பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.